நாம் எத்தனை இடங்களுக்கு போகிறோம், கேள்விப்படுகிறோம், அங்கே மாதா காட்சி கொடுத்துட்டாங்க, இங்கே மாதாவுடைய சிறுபத்திலிருந்து இரத்த கண்ணீர் வடிகிறது, அங்கே அப்படி நடக்கிறது, இங்கே அப்படி நடக்கிறது, அந்த எல்லா இடத்திற்கும் நாம் போகிறோம். அது பெரிய புதுமை என்று கருதுகிறோம், இல்லவே இல்லை. உண்மையான புதுமை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் மேலான ஒரே ஒரு புதுமை, ஒவ்வொரு நாளும் குருவானவர் பீடத்தில் திருப்பலி ஒப்பு கொடுக்கும் போது நடக்கின்றது தான் உண்மையான புதுமை. அந்த அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலும் இரத்தமுமாக மாறுவது தான் உண்மையான புதுமை. இதைவிட மேன்மையான புதுமை இந்த உலகத்தில் இல்லை. இந்த பீடம் புனிதமானது, அபிஷேகம் செய்யப்பட்டது. இறை இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் வைப்பதற்காக இது அபிஷேகம் செய்யப்படுகின்றது.